மாதம் வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 14ஆம் நாள் 2ஆம் வெள்ளி ஆடியில் நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை 2ஆம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் ஒரு மிகப்பெரிய விசேஷமான தினம் கூழ்வார்த்தல் ஆங்காங்கே உள்ள அம்பாள் ஆலயங்களில் நடைபெறும் அப்பொழுது சென்று அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு கூழ் மோர் வாங்கி குடியுங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை சூரிய உதயம் 6:02 திதி இன்று காலை 7:07 வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை 5:32 வரை ரேவதி பின்பு அஸ்வினி யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆடி மாதத்தில் பெண் பார்க்கலாம் மாப்பிள்ளை வீடு போகலாம் திருமணம் கூட செய்யலாம் மார்கழி மாதம் மட்டும்தான் திருமணம் செய்ய மாட்டார்கள் ஆடி மாதத்தில் அனைத்து விசேஷமான நன்மைகள் நடக்கின்ற மாதம் ஆகையால் நல்ல விஷயங்கள் செய்யலாம் அம்பாளுக்கு உகந்த மாதம் அதனால் நிறைய பேர் கேட்குறாங்க சார் திருமணம் செய்யலாமா திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு தாராளமாக பண்ணலாம் திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம் திருமணம் செய்யலாம் அதிலெல்லாம் எந்த ஒரு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நல்லபடியாகவே செய்யலாம் அம்பாள் நல்ல வழி காட்டுவாள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இந்த 2வது வெள்ளிக்கிழமை அன்று திருவேற்காடு சென்று ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் 3வது வெள்ளி அதைவிட விசேஷம் 4வது வெள்ளியும் நீங்கள் திருவேற்காடு சென்று ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய பலனை அள்ளி கொடுப்பாள் அந்த கருமாரி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலைகள் அமையும் பிள்ளைகளின் மூலம் பெருமைகள் உண்டாகும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நேரம் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் குறையும் உறவினர்களுக்கிடையே உங்களின் மதிப்புகள் உயரும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளியூர் தொழில் முயற்சிகளால் மேன்மையடைவீர்கள் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள் தொழில் போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன வருத்தங்கள் குறைகின்றனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உயரும் மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள் மிதுனராசி அன்பர்களே மற்றவர்களின் செயல்களை விமர்சனம் செய்வதை தவிருங்கள் பயணங்கள் தொடர்பான செயல்களில் காலதாமதம் ஏற்படும் மாணவர்களின் நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும் தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளுங்கள் செய்யும் பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டும் புனர்பூசம் கேட்டை இது போன்ற நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் சம்பந்தப்பட்டவர்கள் பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் கடகராசி அன்பர்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களால் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழல் உண்டாகும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம்
அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசிகள் கிடைக்கும், அதாவது முன்னோர்கள் ஆசிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த திதி பிதிர்தோஷம் இதற்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. அதாவது முன்னோர்களை சரியாக வழிபட வேண்டும். அதாவது உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டியினுடைய கர்ம காரியங்களை யாராவது செய்ய மறந்தாலோ, அல்லது மற்றவர்களை ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சொத்தை ஏமாற்றி வாங்கினா கூட அவர்களுடைய சாபமானது தலைமுறை தலைமுறைக்கும் தொடரும். அது மாதிரியான சாபம் ஒரு குல சாபமாக ஏற்பட்டு ஒரு பிதுர்தோஷமாக அது முன்னெடுக்கும். அது என்னென்ன காரியங்கள் தடைபடும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்காது, சில பேருக்கு வேலை கிடைக்காது, வேலை கிடைக்காதனால திருமணம் அமையாது, அப்படியே திருமணம் அமைந்தாலும் அந்த வாழ்க்கை சரியிருக்காது, அவர்கள் ஒரு 55 ஒரு 60 வயதுக்குள்ளாக மரணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இதுதான் வந்து இந்த பெண் சாபம், குல சாபம், சொத்து ஏமாத்துறது, இது மாதிரியான சாபங்கள் நிறைய இருக்கின்றன. இது போன்ற சாபங்கள்லாம் எப்படி சார் விமோச்சனம் பெறுறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? முன்னோர்கள் செய்த தவறுக்கு நாங்கள் ஏன் சார் கஷ்டப்படணும்? அதற்கு பிதுர்காரியங்கள் செய்யலாமா அப்படின்னா, பிதுர்காரியங்கள் செய்து அது எடுக்கக்கூடிய ஒரே இடம், நீங்கள் என்ன ராமேஸ்வரத்தில் போய் பண்ணாலும் சரி, பிதுர்காரியத்தை எடுக்கக்கூடிய இடம் காசி தான். அந்த காசி அல்லது கயாவுக்கு சென்று நீங்கள் பிதுர்காரியம் செய்கிற பொழுது அது அவர்கள் மனது சந்தோஷப்பட்டு, அந்த ஆன்மா மனசு சந்தோஷப்பட்டு, சரி இவர்கள் இதற்கு மேலாக நல்லா இருக்கட்டும்னு ஒரு ஆசி வழங்கும். அந்த ஆசி வழங்கக்கூடிய நாளிலிருந்து உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்க துவங்கும். சிம்மராசி அன்பர்களே, போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், குணநலன்களின் மாற்றங்கள் உண்டாகும், வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கும், பணிபுரியும் இடங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும், அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷதிசை வடக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும், பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கின்ற நாள், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் ஏற்படும். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலைகள் உண்டாகும், அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும், எண்ணிய செயல்களில் முழுமையான ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள், புதுவிதமான பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும், குறுகிய தூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷதிசை வடக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கன்னியாராசி என்பர்கள், திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்பட்டுவிடும், நன்றாக இருப்பீர்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தனவரவுகள் கிடைக்கும், திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான மூல மேன்மையும் அனைவரிடத்திலும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள், வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும், குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும், மனைவிருத்திக்கான கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷதிசை தெற்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள், மனை தொடர்பான பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும், பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான சூழல்கள் அமையும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள், புதிய தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும், அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலுகின்ற நாள். அதிர்ஷதிசை தெற்கு எண் 5. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும், அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டாலும் நன்மைகளில் முடியும். தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் சாதகமான பலன்கள் உண்டாகும்,
கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். செய்தொழிலில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாள். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். தனுசு ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தனுசு ராசிக்கு. மகர ராசி அன்பர்கள், தாய் வழி உறவினர்களின் மூலம் கவலைகள் நீங்கும். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணியில் பொறுப்புகள் உயரும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். எதிர்பாராத சுபவிரயங்கள் உண்டாகும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் பழைய நிகழ்வுகளின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷதிசை வடமேற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இப்பொழுது ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. பழனி சென்று தண்டாயுதபாணியை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கும்பராசி அன்பர்களே, தொழிலில் பல புதிய மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் வெளிப்படும். எதிர்பாராத சில பயணங்கள் சாதகமாகும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் நிலையில் சற்று சோர்வுடனும் சுறுசுறுப்பின்றியும் காணப்படுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். கும்பராசி அன்பர்கள், வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கும்பராசிக்கு இப்போ கிடைக்கும். அதாவது அமெரிக்கா எதிர்பார்த்துருந்தாலும் சரி, லண்டன் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம். மனைவி வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். பண பிணக்கு ஏற்படும். யாருக்காவது கொடுத்துருந்தீங்கன்னா திருப்பி தரமாட்டாங்க. தேவையில்லாமல் இந்த சீட்டு கட்டுறது விஷயத்தெல்லாம் போய் லாக் ஆவீங்க. இது மாதிரியான சிறு சில ப்ராப்ளங்கள்லாம் வரும். சில மன உளைச்சல்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷதிசை மேற்கு எண் 3. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். சமூக பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். வியாபாரம் தொடர்பான செயல்களில் லாபம் மேம்படும். பிள்ளைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். வெளிவட்டார நட்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷதிசை தென்கிழக்கு எண் 5. மீனராசி அன்பர்கள், இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போது அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுவும் இல்லாமல் மீனராசி அன்பர்கள் இப்பொழுது இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒரு கூட்டு பிஸ்னஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் யாரை கூட சேர்த்துக்கணும் அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அருகில் வையுங்கள். இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். பொன்பொருள் சேர்க்கை நடைபெறும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்தான் மீனராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் மாட்டிப்பீங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மீனராசி அன்பர்களுக்கு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்க காத்திருக்கிறது. வாழ்க வளமுடன்.